எல்லோருக்கும் வணக்கம் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யோகா இந்த சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் யோகத்தில் சூன்ய நிலை என்றால் என்ன ஃபர்ஸ்ட் அனுபவத்தை பார்த்துருவோம் அப்புறம் இந்த டைட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம் நேற்றைய தினம் நான் அமிர்த யோகா பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் புரிஞ்சுக்க வேண்டியது நான் இன்னைக்கு பண்ற ரெக்கார்டிங் பண்றதை நீங்க அடுத்த நாள் தான் பார்ப்பீங்க ஓகேவா நீங்க பார்க்கும்போது அவர் நேற்றுன்னு சொல்றாங்கன்னா முந்தா நேற்றுன்னு புரிஞ்சுக்கணும் ஓகேவா என்ன வாணி படிக்கிறீங்க இது நேற்று சொல்ல அப்படின்னு நினைக்க கூடாது புரிஞ்சுதான் அமிர்த வேலையிலிருந்து நினைவு பண்றேன் நாலு நாளை முக்கால் போல அப்ப எனக்கு ஒரு தாட்டு என்னன்னா பக்தியில் எப்படி பண்ணுவோம் கண்ணை மூடிட்டு பண்ணுவோம் இல்லையா ஆனா பக்தியில பண்ற மாதிரி இங்க ராஜகம் பண்ணக்கூடாது கண்களை திறந்து தான் பண்ணணும்னு இது எனக்கு தெரியும் இருந்தாலும் கண்ணை மூடி நான் கனெக்ட் பண்றேன் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம நாலு நாளை முக்கால் பண்றோம் கண்களை மூடி பண்ண தூக்கம் வந்துடும் நான் என்ன பண்ணேன் காஷியஸாக தூக்கம் வராம கண்களை மூடிக்கிட்டே ஃபுல்லா எனக்கு வந்து ஒரு இது இது ஃபர்ஸ்ட் பண்ணோம் செகண்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு அந்த லிஸ்ட் படி பண்ணிட்டே இருக்கேன் ஏன் அப்படி பண்றேன்னு தெரில ஆனா அப்படி பண்ணேன் ஒரு தான் புதுசாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்றோம்ல அப்படி கண்களை மூடி இருக்கேன் நினைவு கரெக்டாக பண்றேன் ஏன்னா தானே பரமாத்மா கனெக்ட் பண்றோம் கரெக்டாக எல்லா அஜெண்டா படி நான் பண்ணி முடிச்சிட்டேன் கண்களை திறந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோ போடணும் இல்லையா அந்த வீடியோ பத்தி டிஸ்கஸ் பண்றேன் அந்த ஷார்ட்ஸ் அந்த வீடியோ பத்தி டிஸ்கஸ் பண்றேன் அப்போ எனக்கே தோணுது நான் ஏன் இப்படி யோகா இன்னைக்கு பண்ணேன் கண்டிப்பா பாபா ஏதாவது வாணிக்க சொல்லுவாரு இதை பத்தி ஏதாவது ஒரு கமெண்ட் அடிப்பாரு அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் எடிட் பண்ணேன் அப்லோட் பண்ண எல்லாம் பண்ணிட்டு வாணி எடுத்து படிக்கிறேன் டைட்டிலே இதுதான் நினைவு செய்யும் போது நீங்க சைத்தன்யமாக இருக்க வேண்டும் உயிரோட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சூன்யத்தினாலேயோ தூக்கத்தினாலேயோ பண்றது பேரு ராஜோகம் கிடையாது அப்படின்ட்டார் கண்களை மூடிக்கிட்டு ஆனா விழிப்பா இருக்கீங்க இது அலோடு இல்ல அப்படின்னு பரமா டைட்டில் கேள்வி பதில் அப்படிதான் ஏன் கண்களை மூடிக்கிட்டு பண்ணக்கூடாது அதான் கேள்வி அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீங்க கடை நடத்துறீங்க நீங்க கண்களை மூடி படுத்து தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைக்கு வாங்க வந்தவர் என்ன பண்ணுறீங்க முதலாளியே தூங்குறாருன்னா அங்கே இருக்க பொருளை ஆட்ட போட்டு போயிடுவாங்கல்ல அந்த மாதிரி மாயை நம்மளை வந்து காலி பண்ணிட்டு போயிடும் நம்ம ஒரு சரி இழந்துட்டு இருக்கோம்னு கூட தெரியாம போயிடும் இதுல என்ன இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்த வேலையில் நீங்கள் பரமாத்மா நினைவு பண்றீங்க ஆனா தூங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த சமயத்தில் அவருக்குடைய வருமானம் இருக்குல்ல ஆத்மாவி காந்தி அன்பா நினைவு பண்ணீங்களா ஒரு மினிட் நினைவு பண்ணீங்களா ஒரு செகண்ட் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வரும் இந்த வருமானம் எல்லாம் போதும் இல்லையா அது தூக்க கணக்கத்தில் கொண்டு போயிடுறாரு அவர் அவர் என்ன சொல்றாரு நீங்க விழிப்போட தான் இருந்தீங்க அதனால தான் அந்த வார்த்தை புதுசாக யூஸ் பண்றாரு அந்த வார்த்தைக்கு சூன்யம்னு யூஸ் பண்றாரு நீங்க கண்களை மூடி நினைவுல வந்து ஆக்டிவா தான் இருக்கீங்க அதை அவர் எடுத்துக்கவே மாட்டார் ஓகேவா அவர் என்ன சொல்றாரு திருடன் எப்படி கடை ஓனர் தூங்கிட்டாரோ டைம் ஆட்டை போட்டுறானோ மாயியோ அப்படிதான் உங்களுக்குள்ள வந்து அதை காலி பண்ணிடுது அதனால நீங்க தூங்கிக்கிட்டே பண்றது பேர் யோகா கிடையாது நம்ம பக்தியில் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம் பக்தியில் கோயிலுக்கெல்லாம் போனால் கண்ணை மூடிட்டு தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம் அது அப்படிதான் நம்ம சொல்லி கொடுத்தாங்க நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமோ அப்படிதான் பண்ணிட்டோம் இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு இது செய்யவே கூடாது ராஜயோகம் ஹடயோகம் கிடையாதுன்ட்டு அடையோகத்துல தான் இதெல்லாம் பண்றோம் கண்ணை மூடிக்கிட்டுலாம் பண்றோம் ஆஃப் ஆல் நான் ஏன் அமிர்த வேலையில இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்றது எனக்கே விளக்கம் கிடையாது நான் புதுசு புதுசாக ட்ரை ஒரு ட்ரை நினச்சேன் நான் ஆக்சுவலாக ஹானஸா தூங்கல கண்களை மூடிக்கிட்டு நினைவோடு அதுக்கு தான் பரமாத்மா புதுசா ஒரு வார்த்தை காயின் நான் நினைக்கிறேன் சூன்ய நிலையில் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் வா இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம் பரமாத்மா வந்து அப்படி நம்மளை பாக்குறாரு அப்படி பாக்குறாரு டைட்டில் சொல்றாரு கேள்வி பதில் சொல்றாரு அப்போ அமிர்த வேலையில இது வானில சொல்லிருக்கிறார் நான் வந்து உங்க பெட்ரூம்க்கே வரேன் உங்களை பார்க்க வரேன் அப்படின்றது வந்து அதுதான் ப்ரூஃப் அப்படி நடந்திருக்கு உடனே வானிலையும் வந்திருக்கு அப்படின்னா என்ன இது பொதுவா அடுத்த நாள் வானிலைலாம் வரும் அன்னைக்கு சுட சுட ஆன்சரும் கொடுக்கிறார் சோ அவர் அப்படி பாக்குறார் கண்டுபிடிக்கிறார் உடனே அதுக்கு ஆன்சரும் வானிலை சொல்றார் ஏன்னா நம்மளும் இறைவனும் பண்ற கனெக்ஷனே வந்து ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் அமிர்த வேலை தான் அந்த அமிர்த வேலையில இந்த மாதிரி கண்களை மூடி பண்றது அவருக்கு உடன்பாடு கிடையாது அதனாலதான் உடனே கேள்வி பதிலும் எனக்கு இன்னைக்கும் புரியாத ஒரு கேள்வி என்னன்னா நீங்க உங்களுக்கு ஆன்சர் பரமாத்மா என்ன அந்த சாண்டிங் பண்றாங்களே சாண்டிங்னா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பக்தியில சொல்லிருக்கும் பரமாத்மா சொல்றாரு நீங்க உங்க வீட்டில் உட்காந்து ஓம் நம சிவாயி ஓம் நம சிவாயின்னு சொல்றதுக்கு இதை நான் கேட்கறதுக்கு நான் சாந்திதாந்திருந்து எனக்கு கேட்குமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு எனக்கு காது இருக்கா அவ்வளோ தூரம் உங்க சவுண்ட் வருமா அதனால நீங்க சாண்டிங் பண்ணாதீங்க நீங்க அன்பா நினைவு பண்ணுங்க எனக்கு கட்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் ஓகேவா சோ நான் நேத்து பண்ணது வந்து கண்களை மூடி நினைவு தான் பண்ணேன் இப்போ நினைவு அவருக்கு ரீச் ஆயிடும் ஓகேவா ஆனா அவர் என்ன சொன்ன கண்களை தான் நீ பார்க்கணும் அப்படின்றார் நினைவு தான் பண்ணணும்ன்றார் நான் கண்களை திறந்திருக்கேன் மூடி இருக்கே படைச்சவனும் ஓகேவா அது வேற விஷயம் கண்களை திறந்து இருக்கணும்ன்றதுக்கு அவர் பார்க்கறதுக்கு அவருக்கு என்ன கண்ணா இருக்கு கிடையாது இல்ல ஏன் அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாரு ஏன் அதை இன்சிஸ்ட் பண்றாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட சொல்றேன் கண்களை திறந்துதான் பண்ணணும்ன்றதுக்கு சொல்றது காரணம் என்ன நீங்க கண்களை மூடிட்டீங்க அப்படின்னு நினைச்சுன்னா உங்களுக்கு தூக்கம்னு ஒண்ணு வந்துடும் இயற்கையா அந்த பழக்கத்துல வந்துரும் தூங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது பேர் ராஜயோகம் கிடையாது அப்படியே எந்த கேள்விக்குடாது அப்ப கண்களை மூடுறோம் ஆனா தூங்காம இருந்தை நான் பண்ண மாதிரி பண்ணால் அது ஓகேவா படைச்சவனுக்கு அது ஓகே இல்லை அதனால தான் அவர் கிளியரா சொல்றாரு டைட்டில் சொல்றாரு கேள்வி பதிலும் சொல்றாரு ஓகேவா ஸோ எனக்கு இதுதான் ஈஸியாக வருது ராஜயோகிகளுக்கு இதுதான் பிரச்சனையே வந்த புதுசில் நிறைய பேர் என்ன சொன்னாங்களேன் நான் கண்களை மூடி இதேவன் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக என்னால் பண்ண முடியுது ஆனா அதுவே நீங்கள் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா அது எப்படி கரெக்டுன்னு கேட்கறாங்க ஆக்சுவலாக அது வந்து பண்ண பண்ண பழகிடும் எனக்கு கணக்குல திறந்து இதே கணக்கு பண்ணது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது நேற்று என்னவோ பண்ணேன் அவனுதான் அது வச்சு செஞ்சுட்டார் கேள்வி கேள்விலையும் செஞ்சுட்டார் ஸோ அவர் வந்து அப்படியே நம்ம தெரியுமா சில டைம் வந்து நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே தான் இருக்குது இவருக்கு வேறு வேலையே இல்லை போல நம்மளை பட் நம்மளை மட்டுமே வாட்ச் பண்ண டுவெண்ட்டி ஃபோர் பைசா நம்ம பின்னாடியே சுற்றின இருக்கார் பொழுது நம்ம பண்ணுறதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்கிறாரு இன்னைக்கு அது சரி அது சரி இல்லை இப்படின்னு சொல்கிறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது பரமாத்மா சொல்றது வந்து நீங்க சைத்தன்யமாக இருக்க வேண்டும் சைத்தன்யம்னா உயிரோட்டம் உள்ளன்னு அர்த்தம் அது வந்து கண்களை திறந்து பண்ணும் போது ராஜயோகத்திலேயே இந்த கண்களுக்கு தான் ஒரு விஷயம் சிறப்பு அதாவது பக்தியில நம்ம என்ன பண்றோம்னா பஜனை பண்றோம் அதெல்லாம் பண்றோம் அப்புறம் கால்நடைய கோயில் கோயிலா போறோம் ஓகே இந்த பக்கம் காசி போக்குறோம் இந்த பக்கம் ராமேஸ்வரம் நீங்க வண்டியில கூட போங்க அது உடல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கொண்டு போய் அந்த அந்த மாதிரிதான் பக்தி பண்ணிட்டு இருந்தோம் இங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்களை திறந்து ஆனால் நினைவுனால ஆத்மாவை சாந்தி வந்து கொண்டு போயிட்டு அங்க இருக்க இறைவனை நினைவுபட்டு அதே ஆத்மாவை திரும்ப பூர்வத்தின் மதியில கொண்டு வர்றதுதான் ராஜயோகம் இந்த ஃபுல் டிராவல் வந்து கண்களை திறந்து கண்களை அந்த பண்ணி பண்ணணும் இந்த கண்களுக்கு அப்படி ஒரு இது பரமாத்மா இதை இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் நீங்க தூங்கிடுவீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்களேன் நைட்டு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு படுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தூக்கம் வரும் எக்ஸ்பெஷலி நல்ல தூக்கம் மக்களுக்கு வர்றதே வந்து ராத்திரி ரெண்டு மணிக்கு வரதான் நல்ல தூக்கமே வருது ஆனால் மூன்று மணிக்கு நம்ம எழுந்துக்கிறோம் மூன்று மணிக்கு எழுந்து நாலு நாளைக்கு முக்காலுக்கு அமிர்த வேலை உட்காருனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் கண் அப்படி கொஞ்சம் மூணிங்கன்னு வச்சுக்கலாம் தகால கண் திறந்து போகும்போது அஞ்சு மணி ஆகிடும் அப்படின்னு அமிர்த வேலை முடிச்சிருக்கோம் அப்போ அது பொதுவாக உலகத்தில் எல்லாருக்கும் அது தூங்குற டைம்ன்றதுனால நீங்க நாலு நாளை மக்கள் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேர்ல வந்து கண்ணை மூடிட்டீங்கன்னு தூங்கிடுவீங்க தூங்கிட்டு இதை வந்து நான் ராஜயோகம் பண்ணேன் எனக்கு ஒரு செகண்ட் ஒரு லட்சம் ரூபாய் கொடுன்னா பரமாத்மா கேட்க முடியாது ஓகே கண்களை மூடி நீங்க விழிப்பா இருக்கீங்க அது விழிப்பா இருக்கீங்க உங்களுக்கு தெரியுது பரமாத்மா எடுத்துக்க மாட்டார் அவருக்கு தெரியாதுன்னு இல்ல எடுத்துக்கிறது இல்லை அது வந்து ஒரு ஆன்சரா அவர் எடுக்கிறது கிடையாது இதை யோகாவா சேர்த்துக்கிறது கிடையாது அதாவது சூனிய நிலைன்னு சொல்றாரு சோ இது ஒரு பயங்கரமான அனுபவம் ஓகே ஏன் நேற்று பண்ணேன்னு எனக்கு விளக்கம் கிடையாது சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா அதை வந்து அங்கீகாரம் பண்ணலன்றது அன்னிக்கி வாணியிலே டைட்டில் லிங்க் என்பதிலும் ஸோ என்னோட அனுபவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அது உங்களோட ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோட நோக்கம் நீங்க என்னைக்காவது இந்த மாதிரி யோகா பண்ணி படி பாத்திருக்கீங்களா அமிர்த வேலையில கண்களை மூடி அதாவது தூங்காம கண்களை மூடி நினைவு பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்புறம் வானியில் பரமாத்மா அதுக்கு ஏதாவது பதில் சொல்லி நீங்கள் உடனே அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டீங்களா இதை எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா சாரிசிமாக இருக்கும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ